வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம மணி அண்ணனோட ஒருங்கிணைந்த பிணையத்தில் தான் இருக்கோம். அண்ணங்கிட்ட வந்து கோழி, வாத்து, முயல், ஆடு, மாடு இதெல்லாம் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம கோழி, மணிலா, முயல் இதை பற்றி பார்க்கலாம். அவர்கிட்ட மணிலா தான் ஸ்பெஷல். நிறைய மணிலா வாத்துகள் இருக்குது. இது ஒரு தாய் வாத்து, இதோட 18 குஞ்சுகளோட ஒரு கேஜில் போட்டு வச்சுருக்காரு. அடுத்தது மணிலா வாத்துகள் சைடில் பாண்டு போட்டிருக்காரு, அந்த பாண்டில் போய் பார்க்கலாம். பாருங்கள், பாண்டில் மணிலா வாத்து மேய்ஞ்சிட்ருக்கு. அடுத்ததாக தண்ணி கொஞ்சம் அழுக்காகவே இருக்குது, ரெண்டு நாளாக மாற்றலன்னு சொன்னார். அடுத்தது வந்து வயலில் கூஸ் வாத்து மேய்ஞ்சிட்ருக்கு, அங்கே பாருங்கள், ரொம்ப அழகாகவே இருக்குது. கிட்ட போய் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பெருவடை கோழி குஞ்சுகள் வந்து பொறிச்சிருக்கு 1 மந்த்துக்கு முன்னாடி அப்படின்னு சொன்னார். நம்ம நேரில் போய் பார்க்கணும்னு நினச்சேன், இப்போ தான் டைம் கிடச்சிது. பாருங்கள் எவ்வளோ ஆக்டிவாக இருக்குதுன்னு. தாய் வந்து அந்த சைடு நிற்குது. இந்த குஞ்சுகள் எதுவும் உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக டெலிவரி கொடுப்பாரு. அடுத்ததாக நம்ம போன வாட்டி வந்தப்போ முயல் வந்து பார்க்கல, இப்போ தான் புதுசாக வாங்கியிருப்பார் போல இருக்கு. முயலும் ரொம்ப அழகாகவே இருக்குது. இது எங்கே வாங்கினாரு என்னன்னு கேட்டு நம்மளும் அடுத்து முயல் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் யார்ட்டையாவது முயல் இருந்தால் சொல்லுங்கள், பெரம்பலூர் பக்கத்தில் இருந்தால் நம்ம வந்து எடுத்துக்கலாம். அடுத்தது முயலுக்கு என்ன போட்டிருக்காருன்னா கல்யாண முருங்கை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா சாப்பிடுது, பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு. அடுத்து வான்கோழி வச்சுருக்காரு, கூண்டில் ஒரே ஒரு வான்கோழி மட்டும் தனியாக இருக்குது. அடுத்தது வழக்கம் போல் மணிலாங்க, இந்த சைடு இதெல்லாம் செமி அடல்ட்டு, ஒரு 5 மாதம் 6 மாதத்து வாத்தா இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா பியூர் ஒயிட்டு, நல்லாவே இருக்குது கலர்ஸ்லாம். அடுத்தது நம்மளோட நாட்டு வாத்து, அடைப்படுக்கிற நாட்டு வாத்து, மறுபடியும் இந்த டைமும் நான் வந்து பார்க்கும்போது அடையில் தான் இருக்குது. அடுத்தது கேஜில் மணிலா குஞ்சு இருக்குதுன்னு சொன்னாங்க, அதை போய் பார்க்கலாம். நல்லா இருக்குது, சிக்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அடுத்தது வந்து டே ஓல்டு சிக்ஸு, இன்றைக்கி தான் வந்து பொறிச்சிருக்காட்டுக்கு, இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது பாருங்கள், ப்ரூடிங் செட்டப்பில் கோழி குஞ்சுகள்லாம் வச்சுருக்காரு, நல்லாவே இருக்குது ப்ரூடிங் செட்டப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவு அண்ணனோட பண்ணையில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அவரோட நம்பர் கொடுக்குறேன், இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னா தமிழ்நாடு ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட் பண்ணுவார், அவர்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்க.